முருங்கைக்காய் பால்கறி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். சட்டியை காய வச்சுக்கிட்டு எண்ணெயை ஊற்றி எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே கடுகு ஜீரகம் போட்டு தாளிக்கணும். தக்காளி கொஞ்சம் வெண்ணெய் வந்தால் முருங்கைக்காயை போட்டு எண்ணெயில் பண்ணுவோம். மசாலா போட்டு மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டி தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் கசகசா முந்திரி அரைச்சதை ஊற்றணும். ஊற்றி கொஞ்ச நேரம் மூடி நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீரை போட்டு இறக்கிடணும். கொத்தமல்லியை போட்டு மூடி வச்சு இறக்கிறேன். முருங்கைக்காய் பால்கறி ரெடி.